சிவராஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் கேட்சிங் டெக்னாலஜி அஃபிலியேட்டட் வித் பெரியார் யூனிவர்சிட்டி. தொடர்புக்கு 7448985000 7448985000. கடந்த மாதம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு நாளிதழில் பிரதமர் நரேந்திர மோடியின் 9 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்டு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையை முன்னாள் நிதியமைச்சர் ப.சிதம்பரம் விமர்சித்துள்ளார். நிர்மலா சீதாராமன் கூறிய பல விஷயங்கள் உண்மைதான். ஆனால் முத்தலாக் தடைக்காக நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவதற்கு முன்பே முத்தலாக் சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் கூறியது என்றும், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து தொடர்பான 370வது பிரிவு பற்றிய வழக்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை, அதேபோல் ஜிஎஸ்டி தொடர்பான பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்று ப.சிதம்பரம் கூறியுள்ளார். பால், தேன், பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றின் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக நிதியமைச்சர் கூறியிருக்கிறார் என்றும், அந்த முன்னணியிடம் பல ஆண்டுகளுக்கு முன்பே பெற்றது என்றும் விமர்சித்துள்ளார். இதுபோன்று பல விமர்சனங்களை முன்வைத்த அவர், எல்லா அரசும் தனக்கென சாதனை பட்டியல் வைத்திருப்பது போலவே மோடி அரசும் வைத்திருக்கிறது என்றும், சில துறைகளில் மோடி அரசு முன்னணியில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசின் தோள்களில் நிற்பதால் தான் என்றும் கூறியுள்ளார்.